பிரிவா சரணம். நம்ம தினம் பாடத்தில் முந்தின லைன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேதர் பண்ணிட்டு திரும்பி போகிற மாதிரி இன்றைக்கி அட்லீஸ்ட் இந்த பாடத்தில் பிள்ளையாரனுடைய ஒரு ஸ்வரூப வர்ணனை பூர்த்தி ஆகிடுது நேற்றுக்கு. அதனால் அந்த வர்ணனையை ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துட்டு அடுத்த இன்னித்த லைன்ஸை வந்து நம்ம அர்த்தம் பார்க்க போகிறோம். முதல்ல ஔவையார் பாதத்தில் நமஸ்காரம் பண்ணி அங்கேருந்து மேலே பார்க்க ஆரம்பித்தா செந்தாமரை போன்ற அழகான பாதங்கள், அதில் கலபம் சாத்தி இருக்குது, அதாவது வாசனா திரவியங்கள்லாம் பூசி இருக்குது. இந்த பாதங்களில் அழகான ரத்தன சிலம்புகள் போட்டிருக்கு, அதிலிருந்து கினி கினின்னு சத்தம் வருது. ஏன் சத்தம் வருது அப்படின்னா, யானை தன் காலை வச்சுட்டு எப்போவுமே சும்மா இருக்காது, காலை அப்படி ஆட்டின்டே தானே இருக்கும். அதனால் இந்த யானை சுவாமியும் அப்படி காலை ஆட்டி அதிலேருந்து சப்தம் வருதுன்னு நம்ம ஒரு அழகுக்கு அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம், பாதச்சிலம்பு பல இசை பாடன்னு. அடுத்தது அப்படியே மேலே பார்க்கும் பொழுது சுவாமியினுடைய வெண்பட்டு வஸ்திரம் தெரியிறது, அதே மாதிரி இடுப்பில் பொன்னாலான அரைஞான். அந்த இடுப்புக்கு மேலே வயிறு எப்படி இருக்குன்னா, லம்ப உதரம் பெருத்த வயிறு, தொந்தி தொங்கும் தொந்தி உடைய வயிறாக அவருடைய பேழை வயிறு. அதுக்கு மேலே அவருடைய ஒரு தந்தம் பெரும்பார கோடு பார்க்குறா. தந்தத்திலிருந்து அப்படியே இன்னும் மேலே போனாக்கா அவருடைய யானை முகம் தெரிகிறது, அதில் அழகாக சிந்தூரை பொட்டுக்கிட்டு இருக்க ஒரு முகம் தெரிகிறது. அதுக்கு பிறகு அஞ்சு கரம்னு சொல்கிறா, தும்பிக்கை உட்பட அஞ்சு கரங்கள், அந்த கரங்களில் என்னென்ன வச்சுட்டுருக்காருங்கிறத பார்க்குறா. இந்த சுவாமியினுடைய முழு உருவத்தையும் அப்படியே மனசால் ஸ்மரிக்கும் பொழுது அப்படியே ஒரு நீலவர்ணமான ஒரு ஒளிப்பழம்பாக இவருடைய உடம்பு தெரிகிறது அப்படின்னு அந்த யோகிக் பவரில் அவள் உள்ளுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு சுரூபத்தையும் சொல்கிறான். அடுத்தது அவருடைய கீழ்வாய் அசையக்கூடிய அந்த நான்ற வாயும்னு, கீழ்வாய் நாலிரு புயமம்னு சொல்லக்கூடியதாக அந்த நான்கு பெரிய தோள்கள், மூன்று கண்ணும் பரமேஸ்வரன் மாதிரியே மூன்று கண்ணு, அந்த கண்ணங்களில் மத நீர் வழிந்த அமிர்த தாரையான மத நீர் வழிந்த ஒரு சுவடு தெரியறதுங்கிறார். அடுத்தது இரண்டு செவி. இங்கே பார்த்தோம்னா எந்த ஆர்டரில் வந்திருக்காங்கிறதும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அஞ்சு கரமும் முன்னாடி சொன்னான், அஞ்சிலிருந்து அப்படியே கீழே இறங்கி நாலிரு புயமும் நான்கு தோள்களுக்கு வந்தா, அடுத்து மூன்று கண்ணுன்னு மூணு டிசெண்டிங் ஆர்டரில், அடுத்து இரண்டு செவியும் ரெண்டு காது, இலங்கு பொன் முடியும், திரண்ட முப்பொறி நூல் திகழொளி மார்பும் அப்படின்னு இந்த போர்ஷன் வரைக்கும் இப்போ வந்து இப்படி இருக்கக்கூடிய சுவாமி அஞ்சு நாலு மூணு ரெண்டுன்னு எல்லாத்தையும் சொல்லின்னு வந்து ஒன்றே ஒன்றாக இருக்கக்கூடிய பரபிரம்மமாக நீ தான் இருக்க, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அற்புதங்கள் நிறைந்த மெய்ஞான அற்புதத்தை கொடுக்கக்கூடிய கற்பக கலிராக நீ தான் இருக்கேன்னு சொல்லி அஞ்சு நாலு மூணு ரெண்டில் ஆரம்பித்து இப்போ ஒன்றே ஒன்று ஏக்கம் சத்துன்னு சொல்லக்கூடியதாக இங்கே விநாயகரை சொல்லி பூர்த்தி பண்ணுறா. கடைசியாக முப்பழம் நுகரும் மூஷிக்க வாகன அப்படின்னு கூப்பிட்டா, இந்த மூஷிக்கத்தில் அமர்ந்திருப்பவரே அப்படின்னு. மற்ற சுவாமியெல்லாம் ஏதோ ஒரு ஒரு நந்தினோ அந்த மாதிரி ஒரு பெரிய மிருகமாகவோ அல்லது ஒரு பெரிய பறக்கக்கூடிய மயிலாகவோ அந்த மாதிரி வச்சுட்டுருக்கு. இந்த பிள்ளையார் மாத்திரம்தான் இருக்கிறதுலையே தனக்கு தான் பெரிய உடம்பு இருந்தாலும் இருக்கிறதுலையே ரொம்ப சின்னதாக ஒரு வாகனத்தை தனக்கு வச்சுட்டு இருக்கார். எது வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாததாக இருக்கோ அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே அதை செலக்ட் பண்ணி தன்னுடைய வாகனமாக வச்சுட்டுருக்கார் அப்படின்னு பிரிவாக சொல்கிறார். இதை பற்றி நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்கான்சிக்வன்ஷியல், இதெல்லாம் ஒரு முக்கியம் கிடையாதுன்னு, எல்லாத்தையும் இந்த கழிச்சு கட்டுறதுங்கிற ஒரு பேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாக இங்கே சுவாமி நமக்கு காமிச்சு கொடுக்குறார். எல்லா ஜீவர்களும் முக்கியம், எல்லாமே அந்த ஒரே பரபிரம்மந்தாங்கிற ஒரு நினைப்பில் நம்ம அதை அப்ரோச் பண்ணணுங்கிறதாக. அதனால தான் இந்த மூஷிக்க வாகனங்கிறத வச்சே பிள்ளையார் பஜன் ஒன்று ஆரம்பமாகுது. மூஷிக்க வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மூஷிக்கத்தை வாகனமாக உடையவரே, கையில் மோதகத்தை அதாவது இந்த கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டையை வச்சுட்டுருக்கிறவரே, சாமர கர்ண விசிறி போன்ற காதுகளை உடையவரே, விளம்பித்த சூத்திர நீளமான ஒரு யஜ்ஞோபவீதம் சூத்திரத்தை அணிந்திருப்பவரே அப்படின்னு சொல்லி இங்கே அப்படி இருக்கக்கூடியவர் யார், பரமேஸ்வரனுடைய புத்திரனாக இருக்கார். வாமன ரூப குட்டியாக இருக்குது, குழந்தையாக சின்னதாக இருக்குங்கிறதுனால வாமனராக வாமன ரூபமாக சின்னதாக இருக்குது. மகேஸ்வர புத்திர, ஏன்னா மகேஸ்வர புத்திரன்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல குழந்தை சுவாமியாகவே அவரை பார்க்குறதுனால இப்படி சொல்கிறது. வாஸ்தவத்தில் ஸ்தூலகாயர்னு உடம்பு ரொம்ப பெருசு, குழந்தைக்கு நல்ல கொழு கொழுன்னு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் அந்த குழந்தை இருக்குங்கிறது அவ்வியார் சொல்லிட்டு வர நம்ம பார்த்துருக்கோம்.
அப்படிப்பட்ட விக்ன விநாயக பாத நமஸ்தே, அவருடைய பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த பஜன். அதே மாதிரி ஸ்கந்தகுரு கவச்சம்னு கேள்விப்பட்டிருப்போம், முருகனுடைய கவச்சம். அதில் ஆரம்பிக்கும் பொழுது பிள்ளையார் ஸ்துதி பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறார். அதுலேயும் மூஷிக்க வாகனனே மூலப்பொருளோனே அப்படின்னு இந்த வார்த்தை தான் அங்கேயும் உபயோகப்படுத்துறது. மூஷிக்க வாகனராக இருக்கக்கூடிய விநாயகரே, கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன், அச்சம் தீர்த்தனை ரட்சித்திடுவீரேன்னு முதல்ல அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த ஸ்கந்தகுரு கவசம் போகிறது. அந்த ஸ்கந்தகுரு கவசத்துலேருந்து நமக்கு அடுத்த ஒரு கனெக்ஷன் வருது. இப்போ விநாயகர் அகவலுக்கு அதில் முருகனை பிரார்த்தனை பண்ணிகிட்டே வரும்பொழுது, இக்கணமே வருவாய் என் ஸ்கந்தகுருவே, நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவேன்னு உடனே இந்த க்ஷணத்தில் வந்து நீ என்னை காப்பாற்றணும்பா அப்படின்னு அங்கே பிரார்த்தனை பண்ணுறது. அதே தான் இங்கே நம்ம விநாயகர் கோவிலில் பார்க்குறோம். நேற்றுக்கு நம்ம பார்த்த கடைசியில், இப்பொழுது என்னை ஆட்கொள வேண்டி, இப்போவே வந்து என்னை நீ ஆட்கொள்ளணும் அப்படின்னு இங்கே ஔவையார் எழுதுகிறா. இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வரிகளை இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். தாயா எனக்கு தானெழுந்தருளி, மாயா பிறவி மயக்கம் மறுத்து. தாயாக எனக்கு தான் எழுந்தருளி அப்படின்னு கேட்குறா. இப்பொழுதே என்னை ஆட்கொள்ளணும்னு சொல்லிவிட்டு எப்படி ஆட்கொள்ளணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறா. தாயாக வந்து எழுந்தருளி என்னை ஆட்கொள்வாய் அப்படின்னு கேட்குறா. பிள்ளையாரோ ஒரு ஆண் சுரூபமாக இருக்கக்கூடிய கடவுள், அவரை வந்து தாயாராக வந்து ஆட்கொள்ளணும்னு கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு தர்மசாஸ்திர வச்சனம் இருக்குது. ந காயத்ரியா பரம் மந்திரம், ந மாது பரதெய்வத்தம், ந காஷ்யா பரமம் தீர்த்தம், நைகாதஷ்யா சமம் விரதம் அப்படின்ட்டு. காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரம் எதுவும் இல்லை, அம்மாவுக்கு மிஞ்சின தெய்வம் வேறு ஒன்றும் இல்லை, தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லைன்னு சொல்கிறோமே அப்படி. நான் காஷ்யா பரமம் தீர்த்தம், காசியை விட சிறந்த ஒரு தீர்த்தம் ஒரு க்ஷேத்திரம் எதுவும் இல்லை, அதே மாதிரி ஏகாதசிக்கு சமமான விரதம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறதாக இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து அந்த ஒரு தர்மசாஸ்திர வச்சனம் இருக்குது. இது பெரியவா சொல்லும் பொழுது, அம்மாவை மாதிரி கலப்படமில்லாத பூர்ணமான ஒரு அன்பை கொடுக்குறவர்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது அப்படின்னு. பிள்ளை எப்படி இருந்தாலும் தன்னுடைய அன்பை அவன் ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணலைன்னா கூட, பிரதிபலிக்கலைன்னா கூட, தாயாராகப்பட்டவள் எப்பொழுதும் பூர்ணமான அன்பையே செலுத்தின்றிருக்கா. அதனால தான் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு பழமொழியே இருக்குது அப்படிங்கிறா. அதே மாதிரி தேவி அபராதக்ஷமா பண ஸ்தோத்திரத்தில் அம்மாவுடைய ஒரு பெருமையை சொல்லும் பொழுது, துஷ்ட பிள்ளைன்னு இருக்கிறது உண்டு, ஆனால் துஷ்ட அம்மானு ஒருத்தி கிடையவே கிடையாது. குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாதா நபவதி அப்படின்னு இங்கே சொல்கிறது. அப்போது பிறக்கும் பொழுதே அம்மாக்கிட்ட தான் நம்ம ஒட்டிக்கிறோம். அவளுடைய உயிரில், அவளுடைய உடம்பில், அவளுடைய ஆகாரத்தினால் நம்ம உண்டாகிறோம். பிறந்த பிறகும் அவ தான் ஆகாரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவ தான் கதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி பல விஷயங்கள்னால அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஈடிணையாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் சுவாமியை அம்மாவாக தாயாராக நம்ம பாவிக்கிறோம். நமக்கு எத்தனை வயசாச்சுனாலும் இந்த சுவாமிக்கிட்ட நம்ம குழந்தை ஆகிடுறோம். பூர்ண நம்பிக்கை சரணாகத்தின்னு ஒட்டின்ட்டுருக்கிறது, மனோவிகாரங்கள் இல்லாமல் இருக்கிறது. இப்படி குழந்தை தன்மையில் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தன்மையெல்லாம் நம்மக்கிட்ட வரணுங்கிறதுக்காகவே தான் பரமாத்மாவை ஒரு தாயாராக நம்ம பாவிக்கிறது அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுத்துன்னு வரா. அதே மாதிரி பல இடங்களில் பல மகான்கள் சுவாமியை தாயாராக அந்த தாய்ஸ்தானத்தில் வச்சு பார்த்து மாத்ருபாவத்தோடு பக்தி பண்ணா அப்படிங்கிற விஷயத்தையும் பெரியவா ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். இப்போ இங்கே ஔவையார் எப்படி பண்ணுறாலோ அதே மாதிரி மாணிக்க வாசகர் ஒரு இடத்துல இங்கே பரமேஸ்வரனை கூப்பிடும் பொழுது, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படிங்கிறார். அதே மாதிரி அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு வருது. இன்னொரு இடத்துல அப்பர் சுவாமிகளும் அப்பன் நீ அம்மை நீ அப்படின்னு அம்மாவாகவும் திரும்பி கூப்பிடுறார். இந்த மாதிரி பல இடங்களில் எல்லா மகான்களும் தாயாராக சுவாமியை பார்த்து வழிபட்டுருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்றும் வேண்டாம், நம்ம பிரிவாளே நம்ம பார்க்கும் பொழுது சாட்சாத் காமாட்சி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இல்லையா பிரிவாளை பார்க்குறோம். பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லி பெரியவாளை வணங்குறது உண்டு, அவரே அபர காமாட்சி அப்படின்னு சொல்லி வணங்குறவர்களும் நிறைய உண்டு. அம்பாள் ஸ்வரூபமாகவே இருக்கார்னு. அது ஏன் தேவைப்படுறதுன்னா, அந்த தாயாருங்கிற ஒரு ஸ்தானத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தி,
அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு நெருக்கம். அதனால் சுவாமியை ஒரு தாய் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறதுன்னு பழக்கம் நமக்கு. அதே விஷயந்தான் இங்கே ஔவையார் பிரதிபலிக்கிறா. இங்கே சுவாமியை கூப்பிட்டு இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி அப்படின்னு ஒரு வேண்டுதலை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு, நீ எப்படி வரணும் அப்படின்னா, தாயாக எனக்கு தான் எழுந்தருளி, ஒரு தாயாராக வந்திருந்து என்னை காப்பாற்று. அப்போனா நான் வந்து எனக்கு பசிக்கிறதுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாயாருக்கு தெரியும் குழந்தைக்கு எப்போ பசிக்கும், எப்போ ஆகாரம் கொடுக்கணும்னு. அது மாதிரி எனக்கு வேண்டின எல்லாத்தையும் நீயே பார்த்துப்பங்கிறதுனால தான் தாயாராகனு கூப்பிடுறா. இந்த இடத்துல விநாயகரே ஒரு தாய்மை சுரூபத்தோடு, அதாவது ஒரு பெண் சுரூபமாக விநாயகரனுடைய அவதாரம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு விநாயகி அப்படின்னு பேர். சில இடங்களில் அந்த ஒரு சுரூபத்தை ஒரு படமாகவோ சித்திரமாகவோ நம்ம பார்த்துருக்கலாம். இது வாஸ்தவத்தில் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இது இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா, ஆராய்ச்சி பண்ணிட்டு போனோன்னா ஒரு சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு சில சிலைகளும் அந்த மாதிரி இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக ராஜஸ்தானில் ஒரு கிராமத்தில் டெரகோட்டா ஃபார்மில் ஒரு இந்த மாதிரி யானை முகம் உள்ள ஒரு பெண் கடவுள் இருக்கிறதாக முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா. அது எந்த காலத்தோடது அப்படின்னு அந்த டேட் பண்ணி பார்த்து அந்த ப்ராசஸில் கிட்டத்தட்ட 1st century AD அந்த மாதிரி இருக்கணும்னு அவள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கா. அப்போது இப்படி ஒரு யானை தலையுடைய பெண் தெய்வத்திற்கு சம்பந்தமாக என்னென்னலாம் நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்ததில், போதாயன கிரகிய சூத்திரம்னு நம்ம சொல்கிறது உண்டு. போதாயனக்காரா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கிரகிய சூத்திரங்கள். அதில் பௌதாயன கிரகிய பரிசிஷ்டம் அப்படிங்கிறதுல ஜேஷ்டா கல்பம்னு ஒரு பேசேஜ் இருக்குது. அதில் ஜேஷ்டா தேவி என்று சொல்லக்கூடியதாக சாட்சாத் மகாலட்சுமியினுடைய அக்கான்னு நம்ம சொல்கிறோம், வேறு வேறு பேரில் கூப்பிட்றதுண்டு அவளை. இந்த ஜேஷ்டான்னு சொல்லக்கூடிய தேவிக்கு பல பல நாமங்கள் கொடுத்துருந்தாலும் அதில் சிலது ஹஸ்திமுகா அப்படின்னு சொல்லக்கூடியதாகவே ஒரு நாமாவே வருது. ஹஸ்தின்னு சொன்னாக்கா இங்கே யானை, யானையினுடைய முகம் அல்லது தலையை உடையவளாக இருக்கா அப்படின்னு. ஹஸ்தி தான் நமக்கு ஹிந்தியில் அப்புறம் ஹாத்தி ஆயிருக்கணும். அதே மாதிரி இன்னும் சில பேர்கள் வந்து அவளுக்கு கும்பி, கும்பினி, பிரகும்பி இப்படின்லாம் பேர் இருக்குது. இந்த கும்பான்னு சொன்னாக்கா யானையினுடைய தலை அப்படிங்கிற அர்த்தம்தான் வருது. அதே மாதிரி யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மைத்ராயினி சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் ஒரு காயத்ரி, தேவதா காயத்ரியில் ஒன்று வந்து ஹஸ்திமுகான்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமிக்கு இருக்கிறதாகவே அங்கே ஒரு காயத்ரி இருக்குதுன்னு சொல்லப்படுறது. இதே மாதிரி ஸ்கந்த புராணத்தில் ஒரு சுவாமி, பெண் சுவாமி, பெண் தெய்வம் யானை முகத்தோடு இருக்கிறதாக கஜமுகி அப்படிங்கிற பேரோட சுவாமியை சொல்கிறது. அதுலேயே இன்னொரு கதை வருது முன்னாடி. சாக்ஷாத் மகாலட்சுமி இருக்காளே, அவள் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒரு பிராமணனுடைய சாபத்தினால அவளுடைய தலை வந்து யானை முகமாக அவளுக்கு அந்த தலை வந்துடுறதுன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வருது, ஒரு புராண கதை. அதுக்கப்புறம் அவள் பிரம்மாவை குறித்து தபஸ் இருக்கா, பிரம்மா வந்து சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பேரினிமே உனக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி, உன்னை பக்தர்களெல்லாம் இந்த ஸ்ரீ சூக்தத்தையும் அதில் சொல்லியிருக்கிற இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கே அம்மா லக்ஷ்மிக்கு பண்ணக்கூடிய பூஜா விதிகள்லாம் அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பக்தர்கள் எல்லாரும் உன்னை பிரார்த்தனை பண்ணால் அவர்களுக்கு நிறைய செல்வத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவளாக நீ இருப்பேன்னு சொல்லி அவர் அங்கே வரம் கொடுக்குறாருன்னு ஒரு கதை வருது. நம்ம ஸ்ரீ சூக்தத்துலேயும் ஜேஷ்டாலட்சுமியை பற்றின ஒரு ரெஃபரன்ஸ் அங்கேயும் வருது. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தாக்கா இந்த போதாயன கிரக பரிசிஷ்டத்தில் சொல்லியிருக்கா மாதிரி ஜேஷ்டா கல்பம் சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்திலேயே சைட் பை சைடு கணேசர் அல்லது விநாயகரனுடைய ஒரு கல்பமும் கூடவே சொல்லின்னு வந்திருக்குங்கிறத பார்க்கும்பொழுது, இந்த ஜேஷ்டா தேவி தான் கிட்டத்தட்ட இந்த யானை முகமுடையவளாக இருந்து அவளுக்கு நம்ம பூஜை பண்ணுவதற்கான விஷயமும் கணேசருடைய விஷயமும் பக்கத்து பக்கத்தில் சேர்ந்து வந்திருக்குன்னு தான் நம்ம இதிலேருந்து டெரைவ் பண்ணுறதாக இருக்குது. அவளுக்கு ஹஸ்திமுகா ஜேஷ்டா அப்படின்னு சொல்கிறதாக ஒரு பேர் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ணலாம். அப்படி இங்கே விநாயகரே பெண் தெய்வமாக ஒரு ரூபம் எடுத்து வந்தார்னா எப்படி இருக்கும்னு சொல்லும் பொழுது விநாயகி அப்படின்னு ஒரு நாமா கொடுக்குறாதுக்கு. அதனால தான் வடக்கில் பண்ணக்கூடிய பூஜைகள்லாம் பார்த்தோம்னாக்கா
லக்ஷ்மி பூஜை பண்ணுறான்னா பக்கத்திலே பிள்ளையார் கூடவே இருந்துருப்பார். ஏன்னா இந்த கல்பத்தில் இந்த சூத்திரத்தில் அது ரெண்டும் பக்கத்து பக்கத்துலேயே தான் வந்திருக்கு. ஒன்று லக்ஷ்மியாக இருக்கணும், சாக்ஷாத் மகாலட்சுமி. இன்னொன்று அவளுக்கு முந்தினவளாக இருக்கக்கூடிய ஜேஷ்டாலட்சுமின்னு சொல்கிறோமே, அவளே அந்த யானை முகத்தோடு தான் அவள் இருந்திருக்காங்கிறதுனால அவளுடைய ரூபமாக அது இருந்திருக்கணும். காலப்போக்கில் அது கணேசரனுடைய ஒரு ஆண் சுரூபமாகவே அது மாறி இருக்கணும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த போதாயன கிரக பரிசிஷ்டத்தில் விநாயகருடைய கல்பத்துக்கு முன்னாடி இந்த ஜேஷ்டாலட்சுமியினுடைய ஒரு கல்பசூத்திரம் அங்கே கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவளும் இந்த மாதிரி விக்னங்களை அழிப்பவளாக, ஒரு கெட்டதை அழித்து நம்மளை காப்பாற்றுபவளாக அவள் இருந்திருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது தாய் ஸ்வரூபமாக இவரை பார்க்கணும்னு சொன்னாக்கா விநாயகரே தாயாராக நம்ம மனசார ஸ்மரித்து பார்க்கலாங்கிறது ஒன்று. அப்படி பார்க்கும்பொழுது விநாயகி அப்படிங்கிற ஒரு சொரூபமாக நம்ம பார்க்கலாம். அல்லது சாக்ஷாத் லக்ஷ்மியே, லக்ஷ்மின்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய அம்பாள் தான். அந்த அம்பாளே சாக்ஷாத் விநாயகருடைய சொரூபமாகவும் அவளே தான் காட்சி கொடுக்குறா. விநாயகரே அம்பாளாகவும் காட்சி கொடுக்குறார். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலைன்னு இவ வேற இல்லை, அவர் வேற இல்லைங்கிற மாதிரி அந்த சுரூபத்திலையும் இவரே தான் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு பரம அத்வைத்தமாக இந்த பிரின்சிப்பிளை புரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கே ஒரு இடம் இருக்குது. அப்போது தாயா எனக்கு தான் எழுந்தருளி அப்படிங்கிற லைன் அதில் ஆயிடுத்து. மாயா பிறவி மயக்க மறுத்துன்னு அடுத்த லைனில் வருது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ட்ரடிக்ஷன்னு சொல்லலாம் முந்தின லைனுக்கும் அதுக்கும். ஏன்னா தாயார் சாதாரணமாக முதல்ல தாயின்னு சொன்னோன்னா என்ன தெரியறது, ஒரு பிறவியை கொடுப்பவளாக ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனேன்னு சொல்கிறது தாயாருக்கு. நான் பெற்று கொடுக்குறேன், பெற்று வளர்க்குறதுன்னு சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னு சொல்கிறது. ஆனால் பெற்று இந்த குழந்தைய போஷித்து வளர்க்குறது அப்படின்னு இந்த விஷயம் முழுக்க தாயாருடைய விஷயமாக சொல்கிறது. ஆனால் இங்கே ஔவையார் எப்படி கேட்குறான்னு பார்த்தாக்கா அதுக்கு மாற்றி கேட்குறான். தாயா எனக்கு தான் எழுந்து அருளணும் அப்படின்னு கேட்டுட்டு, ஆனால் நீ என்ன பண்ணணும் தாயாரா கேட்டால், மாயா பிறவி மயக்க மறுத்து அப்படிங்கிறான். பிறவி கொடுக்கக்கூடிய தாயார்கிட்ட போய் எனக்கு இந்த பிறவி மயக்கத்தை அறுத்து எரிவாய் அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ரேயர் பாருங்க, எப்படிப்பட்ட அப்ளிகேஷன் வைக்கிறா. ஏன்னா இவளுக்கு தெரியறது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சைக்கிள் எண்ட்லெஸ் சைக்கிளாக தான் இது போயின்னு இருக்கு அப்படிங்கிறது நன்னா தெரியறது. ஔவையார் பெரிய மகா ஞானி, அதனால் அதை ரியலைஸ் பண்ணி நமக்காக அவள் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்தோத்திரம், நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்காக நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அப்போது அவள் இதை ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லெஸ் சைக்கிள் போயிட்டே இருக்க போகிறது, மக்கள் கஷ்டப்பட போகிறா, அதனால் என்ன பிரார்த்தனை பண்ணணுங்கிறது இவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த லைன் இங்கே போடுறா. அது ஏன் தாயார்கிட்ட போய், பிறவியை கொடுக்கக்கூடிய தாயார்கிட்ட போய் இந்த பிறவி மயக்கத்தை அழிப்பான்னு ஏன் கேட்குறது அப்படின்னு எழுதியிருக்கான்னு யோசித்தோன்னா, எல்லாத்துக்கும் சர்வசக்தராக யார் இருக்காளோ, யார்கிட்ட அந்த சுவிட்சு கண்ட்ரோல் இருக்கோ, அவாகிட்ட தான் நீ இந்த சுவிட்சை ஆன் பண்ணணும் கேட்கலாம், ஆஃப் பண்ணணும் கேட்கலாம். அப்போ இந்த பரபிரம்ம வஸ்துவாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி எப்படி இருக்கார், அஞ்சு கரம்னு சொல்லி இந்த அஞ்சு கரங்களில் ஐந்து தொழில்களையும் செய்பவராக இவர் இருந்துருக்கார். இந்த ஏக பரபிரம்மே ஐந்தொழில் புரிவராக இருக்கார்னு பார்த்தோம். இப்போ சிருஷ்டி என்று சொல்லக்கூடியதாக தாயார் ஸ்தானத்தில் இவரே இருந்துருக்கார்னு பார்த்தாலும், ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்ங்கிற பாக்கி தொழில்களும் இவர் கண்ட்ரோலில் தானே இருக்குது, இவர்கிட்டயே தான் இது எல்லா பவரும் இருக்குது. அப்போது தாயார்னு சொல்லி அவர்கிட்ட அந்த ஒரு தாய்மையினுடைய ஒரு அன்பை தூண்டி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும், எனக்கு பசிக்கிறதோ பசிக்கலையோ எனக்கு தெரியாது, உனக்கு தான் நன்னா தெரியணும், நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த ஒரு தாய்மைங்கிற ஒரு குணத்தை தூண்டி விட்டுட்டு இப்போ அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக, சரி உனக்கு என்ன வேணும் தரேன் அப்படின்ற ஒரு வியூவோடு அங்கே சுவாமி அடுத்த கால் எடுத்து வைக்கும் பொழுது, உடனே கடைசியில் அந்த அஞ்சாவது தொழிலான அனுகிரகத்தை பிடிச்சுண்டு இந்த மாயாத பிறவிங்கிற ஒரு சைக்கிள் இருக்க, நிற்காத சைக்கிள், மாயான்னு சொன்னால் அழியாத அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம், அழியாத இந்த பிறவிகள்ன்ற ஒரு சைக்கிள் இருக்க இந்த ஒரு மயக்கத்தை அறுத்து எனக்கு அனுகிரகத்தை பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறேன். இந்த அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் முதல் லைன்லேயே சுவாமியினுடைய திருவடிகளை சொல்லி சீதக்கலப செந்தாமரை பூம்பாதம்னு பாதத்திலேருந்து ஆரம்பித்தார். என்ன அதில் ஸ்பெஷாலிட்டின்னா, திருக்குறளில் சொல்கிறது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு. இந்த சுவாமியினுடைய திருவடிகள் இருக்க, அந்த திருவடிகளை வழிபடுபவர்கள் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடப்பார்கள்.
அப்படி வழிபடாதவர்கள் இந்த கடலை நீந்த முடியாமல் அதுக்குள்ளேயே முங்கி முங்கி சுற்றின்னு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறத இந்த திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். அப்போது இந்த பிறவி சக்கரம் அல்லது ஒரு பிறவி பெருங்கடல்னு சொல்கிறோமே, இது ஒரு சைக்கிள். ஆச்சாரியால் சொல்லியிருக்க மாதிரி புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற சைக்கிள், அந்த சைக்கிள் ஒரு பெரிய மாய சக்கரமாக அது இருந்துருக்கு அப்படின்ட்டு எல்லா பெரியவர்களும் பாடியிருக்கா. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்தோம்னா, மாயா பிறவி மயக்கம்னு ஒரு விதம் சொல்கிறோம், அதாவது அழியாத பிறவி மயக்கம்னு. இதில் ஒரு வேர்டு கரெக்ஷன், எழுத்து கரெக்ஷன் பண்ணி மாய பிறவி மயக்கம்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா இதுவே ஒரு மாயம், இந்த ஜெகன் மித்யான்னு சொல்கிறோமே, இந்த உலகமே ஒரு மாயை அப்படிங்கிறதுனால மாய பிறவி அப்படின்னு அதை சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மாய பிறவியை அழிக்கணும்னு சொல்லி தான் பல பெரியவர்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா முன்னாடி. மாய பிறப்பருக்கும் மன்னன் நடி போற்றின்னு சிவபுராணத்தில் வருது. அப்படி சுவாமி கிட்ட நம்ம வேண்டிக்க வேண்டிய முக்கியமான தத்துவம் என்னவோ அதை தான் இங்கே முதல் அப்ளிகேஷனாக வச்சுருக்கா. இது வரைக்கும் சுவாமியினுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லின்னு வந்துட்டு அவள் இப்போ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே முதல்ல கேட்குறதே முக்கியமானதாக தான் இங்கே கேட்குறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பக்தி நூலாக இதை பார்க்கும் பொழுது இது சாதாரணமாக எல்லா தெளிந்த மகான்களும் சுவாமி கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுறாலோ அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை தான் இங்கே நமக்காக ஔவையார் சொல்லி கொடுக்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் அபிராமி பட்டரும் அம்பாவை பிரார்த்தனை பண்ணாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி இல்லாமக்கு நீ பார்த்துக்கோமா அப்படின்னு. இங்கே ஔவையாருன்னு ஒரு படி எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறா, இந்த ஒரு ஆண் தெய்வத்தை அவருடைய மாத்ரு சுபாவத்தை வெளியில் கொண்டு வரதுக்காக முதல்ல தாயாக எழுந்து எனக்கு அருளி அப்படின்னு முதல்ல அந்த ஒரு மாத்ரு பிரேமையை வெளியில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறா, நீ எனக்கு இனிமேல் இந்த பிறவிகளே இல்லாமல் ஆண்டுகொள் அப்படின்னு. இது பக்தி ஸ்லோகமாக இதை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு அர்த்தம் எடுக்கலாம். ரெண்டாவது, இதை ஒரு யோக நெறி யோக சாஸ்திரம்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, யோகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோக்கா, மாயப்பிறவி மயக்க மறுத்து அப்படின்னா யோகத்து சைட்லேருந்து அதை பார்க்கணும். அப்போது இந்த மாயப்பிறவியை பற்றி யோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருமந்திரத்துக்கு தான் போய் ஆகணும். யோக நெறியின்படி பார்த்தா, இந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தியை எழுப்பி சஹஸ்ரார கமலத்துக்கு கொண்டு உட்கார வச்சாக்கா அதன் மூலமாக அமிர்த பெருக்கு உள்ளே கிடைக்கிறது. அதை அனுபவித்தவன் இந்த பிறப்பு இறப்புங்கிற விஷயங்களை எல்லாம் கடந்தவனாக இங்கு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தனாக அவன் இருந்துருக்கான், ஒரு சிறந்த யோகியாக இருந்துருக்கான் அப்படின்னு தான் ஒரு ஓவரால் ஃபிலாசபி. ஃபஸ்ட்டு அந்த அமிர்தம் ஊறுறதுக்கு முக்கியமான முதல் காரணம் இந்த குண்டலினி ஆகக்கூடிய அந்த சக்தி, ஒரு தாய் சக்தி. அது இந்த மூலாதாரத்திலிருந்து எழும்பி மேலுக்கு போகணும், ட்ராவல் ஆகணுங்கிற விஷயம். மூலாதாரத்தில் யார் இருக்கா அப்படின்னா, மூலாதாரத்தினுடைய ஒரு முக்கியமான தெய்வமாக அங்கே உட்காந்துருக்கிறவர் கணேசர். அதனால் இந்த யோகிகள் முதல்ல இந்த கணேசரனுடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லின்னு வந்து அவருடைய ரூபம் அப்படிங்கிற வர்ணனை எல்லாம் பண்ணிவிட்டு, தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி அப்படின்னு இப்போ கேட்கும் பொழுது, நீயே மூலாதாரத்தில் உட்கார்ந்திருக்கிற கணபதியே, நீயே தாயாக, அதாவது இந்த மூலாதாரத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டிய குண்டலினி என்கிற சக்தி ஸ்வரூபமாக நீயே எழுந்தருளி, இந்த குண்டலினியை எழுப்பி அதுவாகவே நீ எழுந்தருளி மாயப்பிறவியின் மயக்கத்தை அறுக்கிறதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். எப்படி அனுகிரகம் பண்ணணும்னா, அங்கிருந்து எழும்பி குண்டலினியாக இந்த ஏழு சக்கரங்களின் ஒரு வழியில் போய் சஹஸ்ரார் கமலத்தில் இருக்கணும், அதன் மூலமாக எனக்கு இந்த அமிர்தம் கிடைக்கணும்னு சொல்கிறதாக நம்ம அர்த்தம் பண்ணணும். இந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணக்கூடியதாக ஒரு ரெண்டு திருமந்திர செய்யுள் பார்க்கலாம். பார்த்தாக்கா இந்த விஷயங்கள் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்று, இந்த குண்டலினி இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் வருது. நாபிக்கு கீழே 12 அங்குலம் தாபிக்கும் மந்திரம் தன்னை எறிகிலர், தாபிக்கும் மந்திரம் தன்னை எறிந்த பின் கூவிக்கொண்டீசன் குடியிருந்தானே அப்படின்னு. இங்கே தாபிக்கும்னு சொன்னாக்கா ஸ்தாபிக்கும் அப்படிங்கிற வார்த்தை, இங்கே தமிழில் தாபிக்கும்னு வருது. ஸ்தாபிக்கிறதுன்னு சொன்னாக்கா அழகாக அந்த இடத்துல நிலை நிறுத்துவது. நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் பார்க்கும்பொழுது ஸ்தா அப்படிங்கிற வார்த்தையினுடைய மூலம் பார்த்தோம் இல்லையா, அம்பாள் இந்த இடத்துல இருக்கா சஹஸ்ர தல பத்ம ஸ்தா அப்படின்னு, அந்த ஸ்தா தான் இங்கே இருக்குது. அப்போது நாபிக்கு கீழே இடுப்பில் நம்ம அந்த ஒரு நாபின்னு சொல்லக்கூடிய பிரதேசம் வருதோ இல்லையா, அதுக்கு கீழே 12 அங்குலம், 12 அங்குலம்
சொல்கிறார் கணக்கு. தொப்புளுக்கு கீழே 12 அங்குலத்தில் மனதை நிலை நிறுத்தக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது. ஸ்தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிகிலர். அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கா ஜனங்க. ஸ்தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின், இந்த மந்திரம்னு சொன்னால் என்னென்னா அங்கே ஒரு ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். மனசை நிலை நிறுத்தக்கூடிய, நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு மந்திரம், அதுதான் இங்கே மந்திரம்னு அவர் சொல்கிறார். அது அங்கே இருக்குது. அது என்னன்னா அதுதான் குண்டலினி. அதை நாம் அறிந்த பின், தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்த பின், கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே, அது நமக்கு தெரிஞ்சு கொடுத்தானா, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சுதானாக்கா, கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஏக பரபிரம்மத்தை நாம் உணர முடியும். அப்போது குண்டலினி இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்தில் மனசை கொண்ட நிறுத்தி, சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு சரியான முறையில் அதை ஆக்டிவேட் பண்ணோமானா, அங்கேருந்து கூவிக்கொண்டுன்னு சொன்னாக்கா, இந்த யோகிகளுக்கே கேட்கக்கூடிய சில சப்தங்கள், உள்புறமாக இருக்கக்கூடிய சில சப்தங்கள், 10 விதமான சப்தம் என்னெல்லாம் கேட்கும்னு சொல்லியிருந்தோமே, அந்த சப்தங்கள்லாம் கேட்க ஆரம்பித்து அதிலே நாம் லயிக்கக்கூடியதாக நாதவிந்து கலாதி நமோ நமன்னு சொல்கிறோமே, அப்படி நாதவிந்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஈசனை, அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறதாக இந்த குண்டலினி இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறார். அதே மாதிரி அங்கே உள்ளே கலந்துருக்கிறது தாய் ஸ்வரூபமாகவே தான் இந்த சக்தி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னொரு ஸ்லோகத்தில் கொடுக்குறார். எழுகின்ற சோதியுள் நாயகி தன்பால் எழுகின்ற வாயு இடமது சொல்லில் 729 நாளாய் எழுந்தவுடன் அங்கி இருந்தது இவ்வாறே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது நாளாய் எழுந்துன்னு சொன்னாக்கா 4 இதழ் கொண்ட ஒரு சக்கரமாக இந்த மூலாதார சக்கரத்தை சொல்கிறது. அந்த சக்கரத்திலிருந்து கிளம்பி சுழுமுனை என்று சொல்லக்கூடிய நாடியின் வழியாக எழுந்து போகக்கூடிய அந்த ஜோதி, அதுதான் முதல்ல சொல்கிறார். எழுகின்ற சோதியுள் நாயகி, அம்பாள் ஸ்வரூபமாக ஒரு தாய் தெய்வம் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவள், எழுகின்ற வாயு இடமது சொல்லில், அது எழுக்கூடிய இடம் எதுன்னு சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த 4 இதழ் கொண்ட ஒரு சக்கரமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்திலிருந்து அவள் கிளம்பி சுழுமுனை அல்லது சுஷும்னா என்று சொல்லக்கூடிய நாடியின் வழியாக 729 அப்படிங்கிறார். 729 நாடிகளை கடந்து கலந்து செல்கிறது அப்படின்னு சொல்கிறதாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அப்போது யோக நெறியின் மூலமாகவும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த லைன்ஸை, தாயா எனக்கு தான் எழுந்தருளி அப்படின்னாக்கா, அந்த குண்டலினி சக்தியாகவே, ஒரு தாய் சக்தியாகவே அங்கிருந்து நீ எழுந்தி அல்லது எழும்பி மாயப்பிறவியின் மயக்கத்தை அறுப்பாய், எனக்கு ஜீவன் முக்தனாக இருக்கிறதுக்கு இங்கே யோக நெறியிலே எனக்கு அதுக்குண்டான வழியை கொடுப்பாய்னு பிரார்த்தனை பண்ணுறதாக இந்த ரெண்டு லைனை பார்க்கலாம். அடுத்தது, திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து. நேரடியான வெளிப்படையான அர்த்தம் பார்த்தோன்னா, திருத்தமான அல்லது அழகான முதன்மையான அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த 5 எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சரம் இருக்கே, அந்த 5 எழுத்துக்களும் நன்னா தெளிவாக புரிஞ்சு என் மனசுக்குள்ளே அது அப்படியே ஒரு அக்னியை தூண்டிவிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த அக்னி கனன்று எரிஞ்சின்ட்டுருக்கணுங்கிற மாதிரி என் உள்ளத்துக்குள்ளே அது புகுந்து உள்ளே இருக்கிற மாதிரி தங்குற மாதிரி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு கேட்குறதாக இந்த ரெண்டு லைனை எடுக்கலாம். திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து அப்படின்னு நேரடி அர்த்தம். இப்போது எல்லாவற்றுக்கும் முதன்மையானதாக முக்கியமானதான இந்த 5 எழுத்துன்னு சொல்கிறோமே, இந்த 5 எழுத்து என்ன அப்படின்னா பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பரிச்சயமானதாக இருக்குது, பஞ்சாட்சரமும் அஷ்டாட்சரமும். நம சிவாயன்னு சொன்னாக்கா பஞ்சாட்சரம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு சாதாரணமாக. ஆனால் இதை மந்திர ஜபமாக பண்ணுறதுங்கிறது எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இந்த உபதேசம்ங்கிறது குருமுகமாக ஒரு உபதேசம் வாங்கிட்டு அதை செய்கிறதுங்கிற பழக்கம் தான் நம்ம வச்சுக்கணும். அப்படி இங்கே சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கே, இது என் மனசுக்குள்ளே அப்படியே தாரையாக உள்ளுக்குள்ளே அப்படியே அது பொங்கிகிட்டே இருக்கணும், பிரவாகிச்சுட்டே இருக்கணும், என் மனசுக்குள்ளே அது அப்படியே பொருந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதாக இங்கே கேட்குறார். அப்போது இந்த நமசிவாயங்கிற மந்திரம் யோக மார்க்கத்தின் வழியாக பார்க்கும் பொழுது அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பெரிய டாபிக் அது. ஏன்னா திருமந்திரத்தில் இந்த அக்ஷரங்களை ஒரு ஒரு விதமாக பிரயோகம் பண்ணால், ஒரு ஒரு ஆர்டரில் இதை கொண்டு வந்தால், சக்கரங்களாக யந்திரங்களாக இது எப்படி பிரயோகம் பண்ணுறதுங்கிற விஷயங்கள் நிறைய பெரிய ஒரு சாப்டரே கொடுத்துருக்கார். அத்தனை ஒரு பவர்ஃபுல்லான அக்ஷரங்களாக அவர் இதை பற்றி சொல்கிறார். அப்போது யோகத்துலேயும்
இந்த ஞானத்துலேயும் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறதாக இந்த அக்ஷரங்கள் இருக்குது. அதனால தான் இந்த சிவாய நம அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கெட்டவர்கள் சொல்ல மாட்டார்கள், அது சொல்லணுன்னாக்கா அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியே தனியாக ஒரு செய்யுள் இருக்குது திருமந்திரத்தில். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்ன தீவினை மாளும், சிவசிவ என்ன சீலனுமாவர், சிவசிவ என்ன சிவமயமாமே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படியே அந்த சிவனுடைய மந்திரத்தை ஜபிச்சுன்னு வந்தால் பஞ்சாட்சரத்தை சொல்லின்னு வரும்பொழுது சிவமயமாகவே ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி, தான் வேற இல்லை இந்த பரமாத்மா வேற இல்லைன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஐக்கியமான சுரூபத்திற்கு, ஆத்ம அனுபவத்திற்கு அவர்கள் அடுத்த ஒரு படிக்கு முன்னேறிடுறார்கள்னு சொல்லி இங்கே திருமூலர் சொல்கிறார். இந்த நமசிவாயங்கிற ஒரு எழுத்துக்களை சொல்லும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கணல் கீழிருந்து மேலே எழும்புறது, சிவாய நமன்னு சொல்லும்பொழுது மேலிருந்து கீழே இறங்கிறது அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய இலக்கியத்தில் இதை ஏற்றி இறக்குதல் அப்படின்னு ஒரு பழக்கமாக ஒரு மூல வார்த்தையாக இந்த ப்ரொசீஜரை பற்றி சொல்லியிருக்கு. அப்படி ஏற்றி இறக்குகிற இந்த முறை தான் சித்தர்களுடைய ஒரு ஞான யோக பயிற்சியாக இது இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துல இது பெரிய யோக சாஸ்திரமாக இருக்கும் இல்லையா, இதில் இந்த அஞ்செழுத்தினுடைய விசேஷத்தையும் உள்ளே கொண்டு வந்து வைக்கணும்னு தான் விசேஷமாக ஔவையார் இந்த ஐந்தெழுத்தை இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கான்னு நம்ம பார்க்குறோம். திருந்திய முதல் ஐந்தெழுத்து அப்படின்ட்டு, அதன் மூலமாகவே இந்த உயர்ந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத ஔவையார் இங்கே ஹிண்ட் பண்ணி காட்டுறார். திருமூலர் அதை வழக்கம் போல் இன்னும் டீட்டெயில் பண்ணி காட்டுறார். சிவாய நமவன சித்தம் ஒருக்கி அவாய மரபே அடிமை அதாக்கி, சிவாய சிவசிவ என்றென்றே சிந்தை அவாயங்கட நிற்க ஆனந்தமாமே அப்படின்னு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் கொடுத்துட்டார். அதிலேருந்து இந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த யோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த அடுத்த லைன்லேயும் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்துன்னு சொல்லக்கூடிய வரியும் கூட இன்னொரு அர்த்தம் பார்க்கலாம். இந்த உளந்தனில் புகுந்துன்னு சொல்லும் பொழுது உள்ளம் அப்படின்னா இந்த ஒரு நெஞ்சம் ஆத்மா இருக்கக்கூடிய உறையக்கூடிய இடம் அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பண்ணுறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே தஹராகாசம் அப்படின்னு வெளியில் பார்க்குற ஒரு ஆகாசம் மாதிரியே உள்ளுக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதாக, அதுக்குள்ளே அந்த ஆத்மஸ்வரூபமாக அம்பாள் இருந்துட்டுருக்கா, இந்த பரமாத்மா இருந்துட்டுருக்குன்னு சொல்லி தஹராகாச ரூபிணி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் கூப்பிடுறது அம்பாளை. அது மாதிரி இந்த ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்துன்னு சொல்லும் பொழுது, இந்த தஹராகாசத்தில் இந்த ஐந்தெழுத்தின் மகிமையினால் அதுக்கு உள்ள இந்த தஹராகாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி, அதாவது அந்த ஆத்மஸ்வரூபம் பளீர்னு பிரகாசமாக நமக்கு தெரியறதாக ஒரு அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறத இங்கே அர்த்தம் பண்ணலாம் யோகத்திலிருந்து பார்க்கும் பொழுது. ஏன்னா யோக நிலையில் சாந்தி தீத கலா அப்படின்னு ஒரு கலையை பற்றி சொல்கிறது. அது சிரசின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆகாசப்பகுதி, தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆகாசப்பகுதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த சாந்தி தீத கலான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு யோகத்தில் ஒரு இந்த ப்ராக்டிஸில் ஒன்று சொல்கிறது. இப்போ சஹஸ்ரார்த்தை போய் அடைந்த இந்த குண்டலினி அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சாந்தி தீத கலாங்கிற ஒரு இதை ஆக்டிவேட் பண்ணுறது. அதன் மூலமாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ஆத்ம தரிசனம், ஒரு பர ஒளி அப்படின்னு சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு ஒளி தரிசனம் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதாக யோகத்தில் ஒரு விஷயம் வருது. அப்போது திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து அப்படிங்கிறதுக்கு பக்தி மார்க்கமாகவும் அர்த்தம் பார்த்தாச்சு, யோக மார்க்கமாகவும் ஞான மார்க்கமாகவும் அர்த்தம் பார்த்தாச்சு. அடுத்த லைன்ஸ் என்ன சொல்கிறா வையார் பார்ப்போம். குருவடிவாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என, நேரடி அர்த்தத்தை பார்ப்போம். குவலயம்னு சொன்னால் உலகம், இந்த உலகத்தில் குவலயம் தன்னில் குரு வடிவாக வந்து, குரு வடிவாகி அப்படின்னா இந்த உலகத்தில் எனக்கு நேரடி குருவாக ஒரு ரூபம் எடுத்துட்டு வந்து திருவடி வைத்து திறம் இது பொருள் என, குரு வடிவத்தில் வந்து உன்னுடைய திருவடிகளை என் தலையில் பொருத்தி, அதாவது தீட்சை கொடுக்கறதுன்னு சொல்கிறோமே, குருவினுடைய பாதங்களை நம் சிரசில் இருத்தின்றாக்கா கிடைப்பதற்கறிய எல்லா விதமான வித்தியைகளும் எல்லா விதமான ஞானமும் கிடைக்கும்னு சொல்கிறோம். அதனால் திருவடியை உன்னுடைய குருவாக வந்து உன்னுடைய திருவடியை என் தலைமையில் வைத்து
திறம் இது பொருள் என இதுதான் மெய்ப்பொருள் அப்படிங்கிறத நான் நிலையாக பெறுவதற்கு அனுகிரகம் பண்ணுவாய் அப்படின்னு கேட்குறாங்க. இது நேரடியான அர்த்தம். சாதாரணமாக ஒரு பக்தி மார்க்கமாக நம்ம கேட்கக்கூடிய விஷயம்தான். ஆச்சாரியாலும் சௌந்தர்லகரியிலும் அம்பாள்கிட்ட அதை தான் பிரார்த்தனை பண்ணுறார். ஸ்ருதி சிரஸ் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் உன்னுடைய திருவடிகளையே தன்னுடைய அணிகலனாக கிரீடமாக தன் தலைமையிலே வச்சுண்டு கோஷிச்சுட்டுருக்கு, ஆகோஷிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருவடிகளையே என் தலைமையிலையும் நீ கொஞ்சம் வெக்க மாட்டியாமா அப்படின்னு பிரார்த்தனையாக கேட்குறார். ஏன்னா அந்த திருவடிகளே தான் அம்பாளே குருவாக வந்து திருவடி தீட்சை கொடுத்து நமக்கு மெய்ப்பொருள் என்னங்கிறத அவள் தெரிய வைப்பா அப்படிங்கிறதாக ஒரு பக்தி ஸ்லோகமாக அந்த இடத்துல அவரும் அதை தான் பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ தீட்சைகளில் மூன்று விதமாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த லலிதா சாஸ்திரநாம எக்ஸ்பிளனேஷனில் பிரிவா ரொம்ப அழகாக அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கா. மூன்று விதமான தீட்சையை சொல்கிறது. ஒன்று குக்குட்ட தீட்சைன்னு, கோழி தீட்சை. அதாவது கோழி எப்படி தன்னுடைய முட்டையை வந்து ஸ்பரிசத்தின் மூலமாக அது மேலே ஒரு வாம்த்து கொடுத்து குஞ்சு பொறிக்கிறதோ அது கோழி தீட்சை அல்லது குக்குட தீட்சைன்னு. ரெண்டாவதாக மத்ஸ்ய தீட்சை. மீன் தன்னுடைய கண்ணினாலேயே அந்த முட்டைகளை பார்த்து அதுக்கு உண்டான வாம்த்தை கொடுத்து ஒரு வெப்பத்தை ஒரு இதத்தை கொடுத்து அது பொறிக்க வைக்கிறதுன்னு கண்ணினாலேயே பார்த்து கொடுக்கறது மத்ஸ்ய தீட்சை, நயன தீட்சைன்னு பேர் அதுக்கு. குக்குட்டத்துக்கு ஸ்பரிசமாக தொட்டு பண்ணுறதுனால ஸ்பரிச தீட்சைன்னு பேர். மீனோடது மத்ஸ்ய தீட்சைக்கு நயன தீட்சைன்னு சொல்கிறது. மூணாவது கமட்டம் என்று சொல்லக்கூடியதான ஆமை. கமட்ட தீட்சை எப்படி பண்ணுறதுன்னாக்கா அது எங்கேயோ ஒரு பூமியில் ஒரு முட்டையை போட்டுட்டு அது ஜலத்துக்குள்ளே போயிட்டாலும் அது எங்கே இருக்கோ அந்த ஜலத்துக்குள்ளேருந்தே மனசார இந்த முட்டையை பற்றியே நினச்சிட்டே இருந்து மானசீகமாக அதுக்கு ஒரு அது இந்த குஞ்சுக்கு வேண்டிய ஒரு இதத்தை கொடுக்கறது, ஒரு வாம்த்து கொடுக்கறதுங்கிறதுனால மானச தீட்சை அல்லது கமட்ட தீட்சைன்னு பேர் இருக்கு. இப்படி மூணு வெரைட்டி கொடுக்குறார். இதில் இந்த ஒரு தாய் தனக்கு தன்னுடைய குஞ்சுக்கு எப்படி அடகாக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த மூன்று வழிகள் இருக்குது. இதில் காமாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த லலிதாம்பிகை இருக்காளே, அவள் தன்னுடைய பக்தனை ஸ்பரிசித்து ஸ்பர்ஷ தீட்சையின் மூலமாக அவன் தலையில் பாதத்தை வச்சு அவனை ஞானியாக ஆக்கிடுறா அப்படின்னு சொல்லி பெரிவா சொல்லின்னு வரா. அப்படி ஒரு குரு வடிவத்தில் தேசிக ரூபேன தர்சித அபியுதயாம் அப்படின்னு சொல்கிறது. குரு ரூபத்தில் அம்பாள் வந்து அவளுடைய திருவடிகளை நம் தலைமையில் வச்சு நமக்கு மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாங்கிற விஷயம் அங்கே வருது. அப்போது இந்த லைனோடு நம்ம திருப்பி பார்ப்போம். குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என, முக்கியமான நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அரும்பொருள் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குருவினுடைய ஒரு தீட்சை தேவைப்படுறது. நம்மளுடைய தலையில் அந்த திருவடிகளை வச்சாக்கா அதன் மூலமாக நமக்கு அர்த்தம் தெரியறதுன்னு பக்தி மார்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். யோக நெறியில் இதனுடைய அர்த்தம் பார்க்கணுமானா திருமந்திரத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை. ஒரு ஸ்லோகம் வருது. அடிவை தருளுதி ஆசான் இன்றென்னா, அடிவைத்த மாமுடி மாயப்பிறவி, அடிவைத்த காய அருட்சக்தியாலே, அடிபெற்ற ஞானத்தன் ஆசற்றுலோனே அப்படின்னு. இங்கே ஆசானாக அல்லது குருவாக இங்கே பரமேஸ்வரனை பற்றியே சொல்கிறார். இந்த குருக்கிட்ட போய் என் தலையில் உன் பாதங்களை வை அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுட்டேன். அவர் அப்படி வச்சார். வச்ச உடனே இந்த மாய பிறவி என்று சொல்லக்கூடிய பிறவிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுத்து. இந்த உடம்பும் எல்லா அழுக்குகளும் நீங்கியதாக மாறிடுத்து. அப்படி அதன் மூலம் கிடைத்த ஒரு அருள் சக்தி இருக்கே, அந்த சக்தியினால் நான் ஒரு பெரிய ஞானியாகவே மாறிவிட்டேன், ஒரு அழுக்குகள் நீங்கிய முக்தனாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதாக இங்கே அந்த வார்த்தைகள் இருக்குது. இந்த விஷயத்தை முந்தின நம்ம பார்த்த லைன்ஸோடையும் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. மாயா பிறவி மயக்க மறுத்து அப்படின்னு பார்த்தோம் இப்போ தான் ரெண்டு லைன் முன்னாடி. அந்த விஷயத்தை இங்கேயே சொல்லியிருக்கார். அடி வைத்த மாமுடி மாயப்பிறவி அப்படின்ட்டு அந்த மாயப்பிறவிகளெல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. அது அழியணுமானா என்ன பண்ணணும்? இந்த குருவை அண்டி அணுகி அவருடைய அனுகிரகத்தோடு அவருடைய திருவடி தீட்சை நமக்கு கிடச்சி விட்டானா நமக்கு இந்த மாயப்பிறவிகளும் அகலும், இந்த அழுக்கும் மறைஞ்சு போகும், நமக்கு பிறப்பிறப்பு இல்லாத ஒரு பெருநிலை கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே திருமந்திரத்தில் சொல்கிறார். இதே குவலயம்ங்கிற ஒரு வார்த்தையை யோகத்தில் இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணுறது உண்டு. குவலயம்னு சொன்னால் குவளை மலர் அப்படிங்கிறதாக.
இந்த கோளை மலர் எதை இண்டிகேட் பண்ணுறது, எதுக்கு உருவகமாக இருக்குன்னு சொன்னாக்கா கண்களுக்கு உருவகமாக சொல்கிறது. அப்போது இந்த கண்கள், சூரியன் சந்திரன் சொல்லக்கூடியதாக இந்த இரண்டு கண்கள், மூன்றாவது அக்னி என்று சொல்லக்கூடிய கண்ணெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இந்த கண்ணுக்குள்ளே ஒரு கண்ணை மூடினாலும் உள்ளுக்குள்ளே தெரிய வேண்டிய ஒரு ஞான ஒளின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒளி எங்கேருந்து கிடைக்கும்னு சொன்னால், குருவினுடைய தீட்சை கிடைச்ச பிறகு தான் அந்த ஒளி ஒன்று உள்ளே நமக்கு கிடைக்கும். அந்த ஒளியை கொண்டு தான் நாம் ஞானத்தினுடைய அடுத்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லி, முதல்ல அந்த ஒளி மண்டலம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்னா பேசிக் ஃபஸ்ட்டு குருவினுடைய ஒரு தீட்சை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பர்ச தீட்சை முக்கியமாக அங்கே சொல்லியிருக்கு. அப்படி உள் ஒளி கிடைக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு மூலப்பொருள் வேணுமோ இல்லையோ, ஏதோ ஒரு பிரகாசம் கிடைக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று எரியணும், ஒரு ஃபியூவல் வேணும். உதாரணமாக ஒரு மெழுகுவத்தி எரியிறது, வெளிச்சம் கொடுக்கறதுனா அந்த மெழுகு உருகின்றிருக்கு பின்னாடி, அது உருக உருக தான் இங்கே நமக்கு இந்த பிரகாசம் இந்த ஒளி கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம். அது மாதிரி என்ன உருகணும், இந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி அப்படி மேலெழும்பி ஒரு ஒளி பிரகாசம் அதுலேருந்து நமக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்கா ஏதோ ஒன்று உருகணுமே ஃபியூவல். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்கிறார் திருவாசகத்தில், இந்த ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படிங்கிறார். அதனுடைய முதல்படியாக நம்ம ஆரம்ப நிலையில் இந்த ஊன் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு உருகணும். இது உருக உருக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனல் அப்படி எழுச்சி கிடைக்கும். அதுக்கு அது உருக ஆரம்பிச்சதுனாக்கா இந்த ஒளி மண்டலம் மெதுவாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டில் வருது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துலையும் தாயினும் சால பரிந்துன்னு அந்த ஒரு மாத்திருத்துவ விஷயத்தையும் உள்ளே கொண்டு வரார். என்னுடைய அம்மாவை விட இன்னும் நன்னா அந்த அளவுக்கு என்னை பற்றி நீ கேர் பண்ணுறையே அப்படின்னு சொல்லி அந்த மாத்திருத்துவத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் வருது. இங்கே எப்படி ஔவையார் கொண்டு வராளோ, எனக்கு ஒரு தாயா எனக்கு தான் எழுந்தருளின்னு சொல்ல விஷயத்தையும் அங்கே கவர் பண்ணிட்டு வரார். அடுத்த ரெண்டு லைன் பார்ப்போம். வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. இது இப்போ சொன்ன லைனோட கனெக்டட் லைன், ரொம்ப இன்டகிரேட்டட் லைன் தான். வாடா வகைனா வாடி போகாமல் இருக்கக்கூடிய ஒரு வகை, அதாவது எப்பொழுதும் மலர்ச்சியுடன் இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. அப்போது எதுக்கும் ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு தோண்டு போகிறதுங்கிறதும் இருக்காது. எப்பவும் ஆனந்தத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறதாக இந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாள். அந்த பரமானந்த நிலையிலேயே எப்பவும் இருந்துட்டுருக்கா மாதிரியான ஒரு நிலை தான் வாடா வகை அப்படின்னு சொல்கிறது. வாடாமல் இருக்கக்கூடிய வகை தான் மகிழ்ந்து எனக்கு அருளி. நீ மகிழ்ந்து எனக்கு வாடாத ஒரு நிலையை அனுகிரகம் பண்ணுவாய் அப்படின்னு கேட்குறா. இதே இப்போ சொன்ன யோகத்தினுடைய வழியிலையும் பார்த்தாக்கா, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து அப்படின்னு அங்கே சொல்கிறார். இந்த உழப்பிலா ஆனந்தம்னு சொல்லியாச்சுன்னா இதே விஷயந்தான். ஏன்னா ஊனை உருக்க ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல வெளியில் இருக்கக்கூடிய விஷயந்தான் வாட்டம் மாறுது, வெளியில் இருக்கக்கூடிய உடம்பு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாட்டம் பகவத் பக்தியில் நாட்டமாக மாறி, ஞானத்தில் ஒரு நாட்டமாக மாறி, நாட்டம்ங்கிறது இறை உணர்வோடு ஒன்றி விடுகிற ஒரு பயிற்சியாக மாறுறது. அந்த பயிற்சி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இறை உணர்வோடு ஒன்றணுங்கிறது போய் இறை உணர்வாகவே தானேதான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கு கிடைக்கிறது. அந்த நிலைமை கிடைச்சுடுத்தனா அதுக்கு மேலே இவனுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உபனிஷத்துக்கள்லாம் சொல்கிறது. அந்த அத்வைத பாவம் வந்துருத்தனா அந்த பரபிரம்மம் என்னங்கிறத தெரிஞ்சுண்டாச்சுன்னா அதுக்கு மேலே இந்த ஜீவனுக்கு இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இங்கே லோக்கத்திலேயே ஒரு மனுஷாலோடு அது உட்காண்டிருந்தாலும் அந்த ஜீவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இந்த சுற்றி நடக்கக்கூடிய இந்த மாய பிறவின்னு சொல்கிறோமே இந்த ட்ராமாலையும் தானே வில்லிங்காவோ அன்வில்லிங்காவோ அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதுவும் காரியங்களை பண்ணிட்டுருக்கோம். ஆனால் சதா சர்வ காலமும் அந்த ஆனந்தம்ங்கிற ஒரு நிலைமையிலேருந்து மாறாமல் எப்பொழுதும் வாடாமல் அப்படியே பார்த்தாலே எந்நேரமும் ஒரு சாந்தி கிடைக்கக்கூடியதாக ஒரு மகான்களை பார்க்குறோமே, அவர்களை பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சாந்தி, ஒரு ஆனந்தம்னு சாட்சாத் தெரிவாளை தான் சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வாடா வகையை தெரிஞ்சின்றவாளாக இருக்காங்கிறது நம்ம ஒரு உதாரணமாக அவளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை எனக்கு அனுகிரகம் பண்ணு, அது ஒரு குரு வடிவாக வந்து எனக்கு திருவடி தீட்சை கொடுத்து அதன் மூலமாக வாடா வகையை எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணுறா.
அப்போ சுவாமி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கேரி பண்ணின்னு வந்திருக்கிற கர்ம மூட்டைகள் பாப மூட்டைகள்லாம் பல ஜென்மாக்களாக கொண்டு வந்திருக்கோமே, அதையெல்லாம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் நடுவில் வழியில் நிற்கிறத, அது இருக்கும் பொழுது நம்மளுடைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே நம்ம பாஸ் பண்ண மாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அதுக்காக தான் ஔவையார் அடுத்த லைன் நமக்கு வச்சுருக்கா, கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே அப்படின்ட்டா. கொடுவினை, நம்ம கொண்டு வந்திருக்கிற பெரிய வினை மூட்டை இருக்க பாப மூட்டைகள் கர்ம மூட்டைகள்லாம், அது எல்லாத்தையும் நீ நினச்சேன்னா ஒரு க்ஷணத்தில் இல்லாமல் ஆக்கிட முடியாதா, உன்னுடைய கோடாயுதம்னு ஒன்று இருக்கே அந்த ஆயுதத்தினால இந்த கொடிய வினைகளை களைந்து விடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. இங்கே கோடாயுதம்னு சொல்கிறது தந்தம், தந்தத்துக்கு தான் கோடுன்னு பேர், பேழை வயிறும் பெரும்பார கோடும்னு அங்கே பார்க்கும்பொழுது பார்த்தோம். பெரியவாளும் அதை பற்றி சொல்லியிருக்கா, இங்கே ஔவையார் கோடுங்கிற ஒரு வார்த்தையை தந்தத்துக்கு தான் முக்கியமாக இங்கே பிரயோகம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. கோடாயுதம்னு சொன்னாக்கா தன்னுடைய தந்தத்தை அவர் ஆயுதமாகவும் பிரயோகப்படுத்தியிருக்கார். ஒரு கஜமுக அசுரன் ஒருத்தனை கொள்றதுக்கு இந்த தந்தத்தையே ஆயுதமாக அவர் பிரயோகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு புராணம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கொடிய வினைகளை அழிக்கிறதுக்கும் அந்த ஆயுதத்தையே அவர் பிரயோகம் பண்ணுவார் அப்படின்னு இங்கே விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கார் ஔவையார். அதே மாதிரி யோகத்தினுடைய சைடில் பார்த்தோன்னா முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த கடைவாய்ப்பல்லுன்னு ஒரு துணை கொண்டு செய்யக்கூடியதான சில அடிப்படையான யோக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு. அந்த அடிப்படை பயிற்சிகளையே இங்கேயும் மென்ஷன் பண்ணுறதாக, கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தேன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஞான மார்க்கத்தில் போகிறதுக்கு யோக நெறிகளை பயிற்சி பண்ணுறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய வினைகளை அழிக்க முதல் படியாக அந்த கடைவாயை கொண்டு செய்யக்கூடிய சில பயிற்சி முறைகளை இந்த குரு அனுகிரகம் பண்ணி சொல்லி கொடுத்து அதன் மூலமாக நம்முடைய வினைகளை அழித்து இந்த குண்டலினி மார்க்கமாக அடுத்தபடி ஏறுறதுக்கு அவர்கள் அனுகிரகம் செய்கிறார்கள்னு சொல்கிறதாக இந்த விஷயத்தை யோக நெறிப்படி இப்படி ஒரு அர்த்தம் பண்ணுறதுக்கு இதில் இடம் இருக்குது. அப்போது வாய் பல்லுங்கிறதெல்லாம் இந்த யோகத்தில் எத்தனை ஒரு முக்கியமான இடம் கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே சொல்கிற மாதிரி தான் திருமந்திரத்தில் இன்னொரு பாட்டு வருது, உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த வள்ளல் பெருமானுக்கு வாய் தான் கோபுரவாசலாக இருக்குது. இப்போ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்கிறோமே, அது மாதிரி ஒரு கோபுரவாசலாக இந்த பெருங்கோயில் என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு முக்கியமான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இந்த வாய் தான் இருக்குது அப்படின்னே சொல்லியிருக்கார். அதன் மூலமாகவே அங்கே சொல்லியிருக்கிற இந்த கோடாயுத பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஹிடன் ரெஃபரன்ஸாக அதுக்குள்ளேயும் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது பக்தி விஷயமாக கோடாயுதத்தை கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி விநாயகர் நம்மளை அடுத்தபடிக்கு அழிச்சின்னு போவார்ங்கிறதையும் பார்க்குறோம். யோக நெறியின் மூலமாக இந்த பயிற்சிகளின் மூலமாக நம்முடைய கர்ம வினைகளை பஸ்மமாக்கி நாம் தெய்வத்தை உணரக்கூடிய, நாமே தெய்வம் என்று உணரக்கூடிய இந்த குண்டலினி பயிற்சியிலும் அடுத்த நிலைக்கு போக முடியும். அதற்கு ஒரு அடிப்படை பயிற்சியாக என்ட்ரி பாயிண்ட்டாக வாய் கோபுரவாசலாக இது இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த லைன் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம். பாக்கி 25வது லைனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். பெரியபாஷர்.